வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து ஒரு சின்ன கிராமமான, அதாவது வந்து ஒரு சிறப்பு பேரூராட்சி அந்தஸ்து பெற்ற வடுகபட்டியானது பூண்டு மார்க்கெட்டில் வந்து எப்படி இந்த அளவுக்கு வந்து ஒரு எப்படின்னா ஒரு தனி சிறப்பாக வந்து ஒரு பெரிய மார்க்கெட்டாக வந்து வளர்ந்துருக்கு அப்படின்ற விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். மேலும் வந்துங்க, வடுகப்பட்டி பூண்டு மார்க்கெட்டோட நிலவரங்களையும் சரி, ஏதாவது பூண்டு வியாபாரத்தை பற்றின விஷயங்களும் சரி, உங்களுக்கு வந்து ஏ டு இஜட் பல தகவல்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள முடியும். மேலும் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். முழுசாக பார்த்தா தான் நான் சொல்லக்கூடிய பல விஷயங்கள் வந்து உங்களுக்கு புரியும். வீடியோ வந்து முழுசாக பார்த்துட்டு உங்களுக்கு வந்து பூண்டு வியாபாரத்தை பற்றினாலும் சரி, இல்லை வடுகப்பட்டி பூண்டு மார்க்கெட்டை பற்றினாலும் சரி, ஏற்படக்கூடிய சந்தேகங்கள் கேள்விகள் எதனாலும் சரி கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அதுக்கான விளக்கங்களை வந்து நான் அடுத்தடுத்த வீடியோக்கள்லாம் வந்து கண்டிப்பாக கொடுக்குறேன். உங்களுடைய கருத்துக்கள் ஒவ்வொன்றுமே வந்து எனக்கு இன்னும் பல வீடியோக்கள் வந்து மேக் பண்ணுறதுக்கு வந்து ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காமல் வந்து நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, வாங்க இன்றைக்கி டாபிக்கில் போகலாம். மேலும் வந்துங்க, இன்றைக்கி 16/5/2021 ஞாயிற்றுக்கிழமை வந்து இன்றைக்கி வந்து முழு ஊரடங்குன்றனால வந்து இன்றைக்கி வந்து வடுகப்பட்டி பூண்டு மார்க்கெட்டில் வந்து பூண்டு சேல்ஸ் எதுவும் நடைபெறலைங்க. நாளைக்கு எப்படி என்னன்ற விஷயங்களை வந்து நாளைக்கு வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து தகவலை கொடுக்குறேன். நிலவரங்கள் என்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்றத பற்றி. வடுகப்பட்டிங்கிறது வந்துங்க தேனி மாவட்டத்தில் பெரியகுளம் தாலுகாவில் வந்து இருக்கக்கூடிய ஒரு பேரூராட்சியாகுங்க. இங்கே வந்து எப்படி சொன்னால், வடுகப்பட்டியோட இன்னொரு சிறப்பம்சம்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய கவி பேரரசர் வைரமுத்து வந்து அவர் பிறந்த ஊர் தாங்க இந்த வடுகப்பட்டி. இங்கே வந்து பூண்டுலாம் வந்து விளையிறது கிடையாதுங்க. இங்கே வந்து வடுகப்பட்டியை பொறுத்தளவுக்கு பூண்டு வந்து மார்க்கெட்டிங்கை தான் வந்து ஹோல்சேலாக வந்து வியாபாரம் பண்ணுற மார்க்கெட் மட்டும்தாங்க நடைபெறுது. இங்கே வந்து விளைச்சல்கள்லாம் வந்து கிடையாது. பூண்டு விளையிறது எல்லாமே வந்து நம்ம கொடைக்கானல்லேருந்து வரும், பிற மாநிலங்கள்லேருந்து கூட வந்து பூண்டுகளை வந்து இறக்குமதி பண்ணி இங்கே வந்து ஒரு ஓரளவுக்கு எப்படி சொல்லணும்னா, ஓரளவுக்கு நம்ம தமிழ்நாட்டிலே வந்து ஒரு மிகப்பெரிய பூண்டு மார்க்கெட்டாக வந்து இன்றைக்கி வந்து வடுகப்பட்டி இருக்குதுங்க. இந்த ஒரு சின்ன ஊரில் எப்படி பூண்டு மார்க்கெட் வந்து இந்தளவுக்கு வந்து ஒரு வளர்ச்சி பெற்றுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 3-4 தலைமுறைகளுக்கு முன்னாடி வந்து நம்ம கொடைக்கானலுக்கு மேல் பகுதியில் உள்ள கிராம பகுதிகளான, அதாவது வந்து கிளாவரை, மன்னமனூர், கவுஞ்சி, போலூர், பூண்டி போன்ற ஊர்களிலிருந்து விளையக்கூடிய காய்கறிகளையும் பூண்டு ரகங்களையும் கொண்டு வந்து இங்கே வந்து வடுகப்பட்டியில் வந்து சேல்ஸ் பண்ணிவிட்டு, இங்கே இருக்கக்கூடிய மளிகை பொருட்கள் மற்றும் இந்த வெற்றிலை, ரெண்டாவது வந்து அவளுடைய பண தேவைகளுக்கு பணத்தையும் வந்து சேல்ஸ் பண்ணிவிட்டு வாங்கிட்டு போகிற வழக்கங்கள் இருந்துச்சுங்க. அதனால் வந்துங்க வடுகப்பட்டிலேயே வந்து, அதாவது வந்து உள்ளூர்லேயே வந்து அந்த பூண்டுகளை வாங்கி சேல்ஸ் பண்ணக்கூடிய சில்லறை வியாபாரிகள் வந்து கொஞ்சம் உற்பத்தியானாங்க. அவர்கள் மூலியமாக வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சேல்ஸ் கொஞ்சம் அதிகமாக இங்கே இருக்கக்கூடிய அந்த சில்லறை வியாபாரிகளே வந்து கம்சன், சின்ன சின்ன கம்சன் மண்டிகளாக வந்து இங்கே வடுகப்பட்டியில் வந்து ஓப்பன் பண்ணி அங்கேருந்து மலையிலேருந்து கொண்டு வரக்கூடிய அந்த பூண்டுகளை வந்து இங்கே இருக்கக்கூடிய ஆட்களுக்கு வந்து சேல்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. நாளடைவில் வந்து என்ன ஆச்சுன்னா, வெளியூர்லேருந்து வந்து வியாபாரிகள் வந்து இங்கே அதிக அளவில் வந்து வடுகப்பட்டி பூண்டு மார்க்கெட்டுக்கு வந்து வர ஆரம்பிக்கவும், இங்கே உள்ள பூண்டு தேவைகள், அதாவது வந்து பூண்டோட வர்த்தகங்கள் வந்து கம்மியாக இருந்ததுனால வந்து பூண்டுகளோட தேவைகள் வந்து அதிகமாச்சு. அதன் காரணமாக இங்கேருந்த கம்சன் மண்டிக்காரங்க வந்து வெளி மாநிலங்களுக்கு சென்று அங்கே இருக்கிற பூண்டுகளை வந்து பர்ச்சேஸ் பண்ணி கொண்டு வந்து இங்கே அதையே வச்சு இங்கே வச்சு சேல்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைஞ்சு இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய வெள்ளைப்பூண்டு மார்க்கெட்னால் வந்து நம்ம வடுகப்பட்டி பூண்டு மார்க்கெட்டு தான்ன்ற அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அபாரமான வளர்ச்சி வந்து இப்போ வடுகப்பட்டி வெள்ளைப்பூண்டு மார்க்கெட்டில் வந்து அடைஞ்சிருக்குங்க. இந்த வடுகப்பட்டி வெள்ளைப்பூண்டு மார்க்கெட்டுக்கு வந்துங்க வெளியூர்லேருந்து வியாபாரிகள், அதாவது மொத்த வியாபாரிகளாலும் சரி சில்லறை வியாபாரிகளும் சரி, அதிக அளவில் வந்து நாளுக்கு நாள் அதிகரிக்க வந்து இங்கே பூண்டுகளோட தேவைகள் அதிகமாக, இப்போ வந்து இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்கள்லேருந்து எல்லா ரக பூண்டுகளுமே வந்து இங்கே வந்து கம்சன் மண்டிக்காரர்கள் வந்து ஆரம்பத்தில் வந்து பர்ச்சேஸ் பண்ணி தான் கொண்டு வந்து இங்கே வச்சு சேல்ஸ் பண்ணாங்க. இது வந்து இப்போ காலப்போக்கில் வந்து அவங்க அடிக்கடி அங்கே போய் வந்து பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இல்லாததுனால அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பழக்க வழக்கங்கள் அடிப்படையில் வெளி மாநிலங்களில் இருக்கக்கூடிய அந்த ஹோல்சேல் கம்சன் மண்டிக்காரங்கிட்டேயே வந்து ஒரு எப்படின்னா கம்சன் சேல்ஸுக்கு வந்து பூண்டை விற்று தரதாக சொல்லி கொஞ்சம் ஒரு இதில் வந்து பூண்டு அங்கேருந்து வந்து வரக்கூடிய பூண்டுகளை எல்லாத்தையுமே வந்து இவங்க வந்து கம்சன்ஸ் முறையில் தான் வந்து சேல்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இங்கு வடுகப்பட்டி பூண்டு மார்க்கெட்டுக்கு வந்து வரக்கூடிய பூண்டுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொடைக்கானல் மலை பூண்டு வந்து எப்போயுமே வரக்கூடிய பூண்டுகளுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம மேட்டுப்பாளையத்துலேருந்து கூட வந்து பூண்டுகள் வரும். அடுத்து வந்து
கொஞ்சம் ஒரு ஆரம்ப காலகட்டங்களில் வந்து இந்த கன்னிவாடி பூண்டுன்ட்டு அந்த ரகங்கள் வந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து அந்த ரகங்களில் இப்போ அதிகமாக வர்றது கிடையாதுங்க. அடுத்து வந்து உங்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து வெளிமலேருந்து வரக்கூடிய பூண்டங்களில் முதன்மையானதுன்னு பார்த்தீங்கன்னா எம்பி பூண்டை தான். வந்து மத்திய பிரதேசத்துலேருந்து வரக்கூடிய பூண்டங்கள் கொஞ்சம் அளவு அதிகமாக வருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கோண்டல் குஜராத் பூண்டுகள், அடுத்து வந்து ராஜஸ்தான் பூண்டுகள், அடுத்து வந்து இந்த சீட்ஸ் ரக பூண்டுகள், அடுத்து வந்து இந்த ஹிமாச்சல் ரக பூண்டுகள் போன்ற பல ரக பூண்டுகளுமே வந்து இங்கே வடுகட்டி பூண்டு மார்க்கெட்டுக்கு வந்து இப்போ அளவுக்கு அதிகமான அளவில் வந்து இப்போ வந்து இறக்குமதி செய்யப்படுதுங்க. அந்தளவுக்கு இந்த எந்தளவுக்கு இறக்குமதி செய்யப்படுதோ அந்தளவுக்கு வந்து நாளுக்கு நாள் இங்கே வரக்கூடிய வியாபாரிகளோட எண்ணிக்கையும் வந்து அதிகமாகவே அதிகரிச்சுக்கிட்டு தாங்க இருக்குது. மேலும் வந்துங்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து இங்கே வடுகட்டி பூண்டு மார்க்கெட்டில் வந்து இப்போதைக்கு வந்து குறைந்தபட்சம் வந்து சுமார் வந்து ஒரு 100 கம்சன் மண்டிகள் முடிய இருக்குதுங்க. இதில் வந்து மலைப்பூண்டை மட்டுமே சேல்ஸ் பண்ணக்கூடிய கடைகள்ன்றது வந்து தனி, தரப்பூண்டங்களை வந்து சேல்ஸ் பண்ணக்கூடிய ரகங்கள்ன்றது வந்து அது தனி. இங்கே வந்து ரெகுலராக வந்து வியாழக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் தாங்க வந்து பூண்டு மார்க்கெட் நடைபெறுது. இந்த வியாழக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் வந்து நடைபெறக்கூடிய பூண்டு மார்க்கெட் வந்து ஏழை முறையில் வந்து சேல்ஸ் நடைபெறுவாங்க. அதாவது வந்து காலையில் 9:30 மணிக்கெலாம் வந்து பெல் அடிச்சிருவாங்க. பெல் அடித்ததுக்கப்புறம் தான் வந்து பூண்டு மார்க்கெட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுலேருந்து ஏலம் கேட்டு ஏலத்தொகை வந்து யார் அதிகமாக கேட்குறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து பூண்டை சேல்ஸ் பண்ணுவாங்க. ரெண்டாவது வந்து அவங்க வந்து கம்சன் சேல்ஸ், அதாவது அங்கேருந்து வரக்கூடிய வெளிமலேருந்து வரக்கூடிய பூண்டுகளை வந்து கம்சன் சேல்ஸுக்கு விற்று தரதுனால வந்து இங்கே வந்து பார்ட்டிகள் வந்து என்ன விலைக்கு வந்து அதிக ரேட்டுக்கு வந்து ஏலம் கேட்குறாங்களோ அந்த விலையை வந்து அங்கே வெளிமாநிலத்துக்காரங்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி அவங்களுடைய சம்பவத்தோடு வந்து பூண்டை வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து மற்ற நாட்களில் பூண்டு வாங்கணும்னு நினச்சாலும் கூட வந்து இங்கே வந்தால் வாங்கிக்கலாங்க. இருக்கிற கம்சன் மண்டிகளில் வந்து இந்த மற்ற நாட்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமையும் வியாழக்கிழமையும் தவிர்த்துட்டு மற்ற நாட்களில் இங்கே வந்து பூண்டு வாங்கணும்னு நினச்சாலும் கூட வந்து இங்கே இருக்கிற கம்சன் மண்டிகளுக்கு டைரெக்டாக வந்து அவங்கக்கிட்ட போய் அவங்ககிட்ட இருக்கிற பூண்டுகளை வந்து நம்ம வந்து கை விலைன்றது வந்து அவங்க சொல்லக்கூடிய ரேட்டு வந்து நமக்கு கட்டுப்படி ஆச்சுன்னா நம்ம வந்து பூண்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. அந்த மாதிரி கை விலைக்கு வந்து பூண்டை வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் வந்து வெளியூர் வியாபாரிகள் அதிகபட்சமாக வரக்கூடியது வந்து இந்த வியாழன் ஞாயிறு இந்த ரெண்டு நாட்கள் தான் வந்து அதிகபட்சமாக வந்து வருவாங்க. சிலர்கள், அதாவது சில வியாபாரிகள் மட்டும், அதாவது இங்கே இருக்கிற நிலவரங்கள் தெரியாதவர்கள் மட்டும் இந்த இட நாட்களில் வந்து பூண்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போவாங்க. மேலும் வந்து இங்கேருந்து வந்து நமக்கு வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க, இந்தியா முழுவதும் கூட வந்து நமக்கு வந்து பூண்டை வந்து இங்கேருந்து வந்து நம்ம வந்து புக் பண்ணி நம்ம ஸ்பாட்டுக்கு வந்து நம்ம வந்து டெலிவரி எடுக்கிறதுக்கு வந்து லாரி ரெகுலர் சர்வீஸுகள் வந்து இந்த வியாழக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் வந்து இருக்குதுங்க. அதனால் வந்து தமிழ்நாட்டில் எந்த பகுதினாலும் சரி இங்கேருந்து வந்து நம்ம பூண்டு பர்ச்சேஸ் பண்ணுறப்போட வந்து நம்ம லாரி புக்கிங் ஆப்ஸில் வந்து புக் பண்ணி நம்ம இருக்கிற ஊர்களில் வந்து நம்ம வந்து டெலிவரி எடுத்துக்கலாம். குறைந்தபட்சம் ஒரு நாள்லேருந்து ரெண்டு நாட்களில் வந்து நம்ம இருக்கிற ஸ்பாட்டுக்கு வந்து பூண்டு நம்ம சரக்குகள் வந்துடும். மேலும் வந்து உள்ளூரில் இருக்கிற மொத்த வியாபாரிகள் வந்து தமிழ்நாடு முழுவதுமே வந்து டைரெக்டாக வந்து அவங்க வந்து நேரில் சென்று மார்க்கெட்டிங் பூண்டை வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. பூண்டை வந்து நேரடியாக மார்க்கெட்டிங் ஹோல்சேலாக பண்ணுறப்போ வந்து ஒரு நிரந்தரமான வருமானங்களும் வந்து இந்த தொழில் வந்து ரெகுலராக வந்து கொடுத்துக்கிட்டு தாங்க இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நான் சொன்ன விஷயங்கள் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இல்லையான்றது வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் பல பெஸ்ட்டான தகவல்கள் எதுவும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா, அதாவது வந்து எந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வந்து தேவைப்படுதுன்றதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோக்களை வந்து நான் அடுத்தடுத்த வீடியோக்களை வந்து நான் கண்டிப்பாக கொடுக்குறேன், விளக்கங்களை கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டான தகவலுடன் இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு பெட்டரான குவாலிட்டியில் வந்து நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.